பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, இது நான் சக்கரவர்த்தி. நண்பர்களே, இது நாம் காண இருப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணிக்கிற வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல், அது சிஎஸ்எஸ் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது தரத்திலான வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்வுக்கான அறிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க வரோம். இப்போ நம்ம வந்து இது பாக்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதாலும் சரி, அது என்ன போஸ்ட், என்ன மாதிரியான ஒர்க், எவ்வளவு சம்பளம், இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து பாத்தீங்கன்னா மறுவேலையை பார்க்க வரேன். இப்போ ஸோ அதற்போலவே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்த எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க், ப்ரொமோஷன் என்னென்ன இருக்கும், சேலரி, அதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து குவாலிஃபிகேஷன் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேண்ணா, வாங்க இந்த காலனிக்கு போகலாம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட அது பக்கத்தில் வர அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடச்சிரும். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மூலமாக வந்து வேலைக்கு போயிருப்பாங்க. அதே போல பேங்க்ல வேலைக்கு போறவங்க இருப்பாங்க. ஆனா வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மத்திய அரசு பணியாளர், அதாவது மத்திய அரசு தேர்வு பணியாளர் நடத்த வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி நடத்த வந்து தேர்வுல வந்து கலந்துக்கிறவங்களும் ரொம்ப கம்மி. அதே போல வந்து தேர்ச்சி வரவங்களும் தமிழ்நாட்டு அளவுல ரொம்ப கம்மி. நம்ம வந்து இருந்தாலும் ஒரு குறை சொல்றோம், அது என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து நார்த் இந்தியன் வந்து வேலை பார்க்கறான் அப்படின்ட்டு. ஆனா வந்து நம்ம எந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு பணி நடத்தும், மத்திய அரசு தேர்வாணையம் நடத்தும் வந்து தேர்வாணையத்துல நம்ம கலந்துக்கிறோங்கிறது ரொம்ப கிடையாது. ஓகேண்ணா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தும், அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு இழுத்து செல்லும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேண்ணா, முதல் வந்து பாத்தீங்கன்னா என்ன வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஹையர் செகண்டரி லெவல், அதாவது ஜஸ்ட் பிளஸ் டூ பாஸ்க்கு வந்து என்ன வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிக்கலாம்னா லோயர் டிவிஷன் கிளர்க், அதே போல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட். இந்த போஸ்டல் அசிஸ்டன்ட் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல தான் ரெக்யூர்மெண்ட். அதே போல வந்து எல்டிசி, அதாவது லோயர் டிவிஷன் கிளர்க், அப்புறம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அலுவலகம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான, அது எந்த ஒரு மத்திய அரசு பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி ஜாப் என்னன்னா அது லோயர் டிவிஷன் கிளர்க்கு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரிக்கு தான் வந்து இப்போ ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம என்ன போஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டில் ஜாயின் பண்ணால் நம்ம ப்ரொமோஷன் எப்படி, ஏன்னா நம்ம வந்து ப்ளஸ் டூ தரத்தில் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். அதனால வந்து ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உண்மை ஒன்றா பார்க்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க லோயர் டிவிஷன் கிளர்க்கை வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் ஆகிறீங்க அப்படின்னா அடுத்த வந்து ப்ரொமோஷன் என்ன ஆகுதுன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்காக வந்து நீங்க ப்ரொமோஷன் ஆகிறீங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டிவிஷன் கிளர்க், அப்பர் டிவிஷன் கிளர்க் வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் கிளர்க், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷனல் கிளர்க். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க லோயர் டிவிஷன் கிளர்க்கா நீங்க ஜாயின் பண்ற பிளஸ் டூ தரப்புல ஜாயின் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ரொமோஷன் வந்து போய்கிட்டு தான் இருக்கு. அதே போல வந்து நீங்க டேட்டா என்ட்ரி ஆபரேட்டரா நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் அடுத்த கிரேட் வந்து கிரேட் பி, அப்புறம் வந்து கிரேட் சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் எஃப், அதாவது சிஸ்டம் அனலிஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கும். இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்டல் அசிஸ்டன்ட், அது தபால் துறையில் வந்து நீங்கள் இணையிறீங்க இல்லை வேலைவாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்டல் அசிஸ்டன்ட் அப்புறம் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிற கிரேடு வந்து நீங்கள் ப்ரொமோஷனில் வாங்கலாம். அதுக்கடுத்த போல் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சூப்பர்வைசர், சீனியர் சூப்பர்வைசர், சீப் சூப்பர்வைசர், இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டல் அசிஸ்டன்ட் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ப்ரொமோஷன்ஸ் இருக்கு. அதே போல் வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட்டோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தபாலை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போசல் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா மெயின்டெயினிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து போஸ்டல் அசிஸ்டன்ட்டோட ஒர்க்கு. அதே போல் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் என்னன்னா இப்போ நீங்கள் ரயில் மெயில் சர்வீஸ்னு கேள்விப்பட்டிருப்பேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வர தபால்லாம் எதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி, அதாவது அடிக்கி வந்து பிரித்து வைக்கிறது அவங்களோட வேலை. ஸோ இதுதான் வந்து போஸ்டல் அசிஸ்டன்ட் அப்புறம் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட்டோட நேச்சர் ஆஃப் ஒர்க்கு. அதே போல வந்து லோயர் டிவிஷன் கிளர்க் அப்படின்னா என்ன, அதுக்கு நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்நிலை, அதாவது எந்த ஒரு மத்திய அரசு பணியாளரும் முதல்நிலை ஊழியர், அதாவது கடைநிலை ஊழியர் வந்து பாத்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க் இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்றது, அப்புறம் டேட்டாவெல்லாம் மேனேஜ் பண்றது. ஸோ இந்த வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் டேட்டா இன்ட்ரி, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் தான் வந்து பாத்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க் இருக்கு. டேட்டா இன்ட்ரி ஆப்ரேட்டர் உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி ஒர்க் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சிஹெச்எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா
என்ன மாதிரியான போஸ்டிங் ப்ரொமோஷன் எப்படி இருக்கும், நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலரி எவ்வளோ இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சேலரி வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேட்டகரியை பிரிச்சுருக்காங்க. அதாவது அது சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் அப்படின்றாங்க. எக்ஸ்னா என்னன்னா பெரிய, அது என்னன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டி, மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க. அது மாநகராட்சி லெவலில் இருக்கிற சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரேடும். அதுக்கு நல்லா நார்மலாக அது ரொம்ப கிராமப்புறத்துக்கும் ரொம்ப மெட்டபாலிக்கிற நகர்மயம் இருக்கிறதுக்கு வந்து நான் ஒயின்னு வச்சுருக்கேன். ரொம்ப கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியா மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இசட் அஜின்னு வச்சுருக்காங்க. ஓகேலா. இப்போ இதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேலரி அது வேரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்டிசி, அதில் எல்டிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய், அது எக்ஸில் இருக்கிற சிட்டி, அது மெட்ரோபாலிட்டன் சிட்டி மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேலரி நீங்கள் கேசிங் கேன் எவ்வளோ வாங்கலாம், காசுலாம் போக பிடிச்சது போகிறவங்க 21,491, அது அது எல்பிசி லோயர் டிசிட்டி கிளர்க்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒய், அது நடுப்பட்ட நகரம் ரொம்பையும் மெட்டோபோலிட்டன் இல்லாமல் அந்த மாதிரி சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,361 அப்படிங்கிற ரேஞ்சிலையும், இசட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 18,700 சில்லற அந்த மாதிரியும் இருக்கு. அதே போல் வந்து போஸ்டல் அசிட்டின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ், அதாவது மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 31,045. அதே போல் ஒய் கேட்டகரியில் வர சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27,200 சில்லற. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இசட், அது கிராமப்புறம் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,105. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஹெச்எல் மூலமாக சைன் பண்ணுற ஸ்டாஃப் கொடுக்குற சேலரி. ஓகே வா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு அப்ளை பண்ண என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத டீட்டில் பார்க்கலாம். ஓகே, இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் +2 பாஸ் பண்ணால் போதுமான தான். ஸோ இதில் வந்து எது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு +2 பாஸ் பண்ணி எந்த குரூப் வேணால் படிச்சிருக்கலாம். பர்சன்டேஜ் எது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு அதுவும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து +2 பாஸ் பண்ணாலே இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் +2 தான். அடுத்து ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா காமனாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 18-27 உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்போனா 27 வயசுனா அவங்க 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்போனா வந்து அவங்க 30 வயது உள்ளவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதே போல் வந்து பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதுதான் ப்ரொசீஜர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்டி, இந்த எல்லா கேட்டகரியுமே மத்திய அரசு பணிகளை பொறுத்த வரைக்கும், மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் வந்து ஓபிசி அதர் பேக்வர்டு கிளாஸில் தான் வருவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் உள் ஒதுக்கீடு பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து அதர் பேக்வர்டு கிளாஸ்லாம் அழைப்பாங்க. அதுக்கு வந்து ஏஜ் லாக்ஸு 3 இயர்ஸ் மொத்தம் வந்து 30 வயது வரைக்கும் ஓபிசி அப்ளை பண்ணலாம். ஓகேண்ணா. ஆ, விண்ணப்ப கட்டணமாக என்ன நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு வந்து 100 ரூபீஸ் தான் எல்லா கேட்டகரிக்கும். அதே போல் வந்து எஸ்சிஎஸ்டி பிசிக்கலி சேலஞ்சர் பீப்புள், அப்புறம் எக்ஸரிசன், அப்புறம் ஆல் விமன், அதாவது எந்த கேஸில் உமன் இருந்தாலும் சேர்த்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டணத்துலேருந்து விலக்களிக்கிறாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணவே போதுமாண்டா. அது இதை தவிர்த்து எல்லா கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் வந்து எக்ஸாம் விண்ணப்ப கட்டணமாக நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகேவா. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டயர் 1, டயர் 2, டயர் 3 இந்த மாதிரி 3 கேட்டகரியில் பிரித்து வச்சுருக்காங்க. டயர் 1னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். இது ரிட்டன் எக்ஸாம்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 ஹவர் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது ஜிகே, அப்புறம் குவான்டிட்டி ஆப்டிடியூட், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், மொத்தம் வந்து மொத்தம் 25, அது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் 25 கொஸ்டின். அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கு மார்க் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கை கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் 50 மார்க், அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்காக இருக்குது. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் 200 மார்க். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கானா, கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மதிப்பெண், அதாவது ஒரு கொஸ்டின் தவறாக விட்டுருந்தேன்னா இந்த 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 மார்க் வந்து கழிஞ்சிடும். ஓகேவா, இதுதான் டயர் 1 தான் எக்ஸாம் பேட்டர்ன். அப்புறம் டயர் 2 என்ன அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். இது வந்து பேப்பர் அண்ட் பென் மோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு எஸ்ஏஓ இப்போ லெட்டர் ரைட்டிங் மாதிரி இருக்கும். இது வந்து 1 ஹவர் நடக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா டயர் 2 எக்ஸாமினேஷன். ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டயர் 1 பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த டயர் 2 எலிஜிபிள் ஆகுவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் வந்து அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் வந்து தனியாக வைக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக டைப்பிங் படிச்சுருந்தால் தான் இதுக்கு அப்ளை பண்ண தெரியாது. நீங்கள் அந்த ஸ்பீடில் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைப்பிங்
குவாலிஃபிகேஷன் வச்சு இவங்க எடுக்கிற கிடையாது. ஸோ இவங்க ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, அந்த டைப்பிங் ஸ்பீடை பார்த்துட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டுக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் டெஸ்ட்னு இருக்கும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பேராகிராஃபை கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தளவு அக்யூரஸியாக ஸ்பீடாகவும் அடிக்கிறீங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது மூன்றாவது வகையான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் மாதிரி ஓகேங்களா. ஸோ இதுதான் ப்ரொசீஜர் அந்த இந்த எக்ஸாம் எஸ்எஸ்சிசிஹெச்ல போட்டுக்கிங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லெவலில் இருக்குது. இதுக்கு இன்டர்வியூ உண்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்டர்வியூ கிடையாது. இந்த மூணு லெவலுமே நீங்கள் பாஸ் பண்ணி வந்துட்டாங்கன்னு நீங்கள் உங்களுக்கு போஸ்ட் கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா. இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் 15 டேட் இருக்குது. டிசம்பர் 15 தான் லாஸ்ட் டேட்டு. எப்போ எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 12 அதாவது அடுத்த வருஷம் 2021 ஏப்ரல் 12 எக்ஸாம் அதாவது Tier 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஓகே இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா TNPSC மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அந்த யூஸர் நேம் பாஸ்வேர்டை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் ஒரு தடவை ரிஜிஸ்டர், அப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து உங்களுடைய கேஸ்ட்டு அப்புறம் பெர்சன்டேஜ் ஸோ உங்களோட டேட்டா பர்த் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணாலும் அவங்க கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு தடவை அப்ளை பண்ணிக்கங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஸர் நேம் பாஸ்வேர்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண உடனே அந்த ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருங்க ஃபர்தர் ரெஃபரன்ஸ் ஓகேங்களா. நண்பர்களே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அதே போல் உங்கள் நண்பர்களும் பயன்படுத்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்காக வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு டெலகிராம் சேனல் குரூப் பண்ணியிருக்கேன், அதை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். இல்லாட்டி வந்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் மெம்பராக இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் கொடுங்க ஓகேண்ணா. நன்றி, வணக்கம்.